Hi friends, welcome to my channel. எனக்கு எல்லாரும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அதாவது நீங்கள் எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, எங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் எங்கள் வீட்டில் இருக்காங்க, டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் கொடுங்க. டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா டிவி பார்க்குறாங்க, புக்ஸ் பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நிறையா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, கம்ப்ளெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபேஸ் பளபளன்னு இருக்கணும், ஹேர் நல்லா இருக்கணும், அதே சமயத்தில் நோஸில் இதிலெல்லாம் பிளாக்ஹெட்ஸு ஒயிட்ஹெட்ஸ் இல்லாத இருக்கணும். ஓகே, இப்போ 13 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 22-25 வந்து ரெகுலராக வந்து லேடிஸ்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஃபேஷியல்லாம் பண்ணுவோம். பட் இந்த இதில் வந்து தெர் இஸ் நோ ஃபேஷியல், ஒன்லி க்ளீன் அப்னு சொல்கிறது. என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பிளாக்ஹெட்ஸ் வருது, அதாவது மூக்கில், இந்த சின்னில், இல்லை சீக்ஸில், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கை துரு துருன்னும் அதை போய் அதை அமுத்தி அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீம் கொடுத்துட்டு போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி இன்னும் நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நான் சொல்கிற வெரி ஃபியூ ஹோம் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபேஸ் வந்து க்ளீன் ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நோஸ் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதை போட்டு புல் பண்ணுறது, இல்லைன்னா வீட்டில் ஸ்டீம் கொடுக்கறது. நான் வந்து வீட்டில் ஸ்டீம் கொடுக்கறதுக்கு ரொம்ப அகெயின்ஸ்ட்டு. ஏன்னா ஸ்டீம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் ஆகும், போர்ஸ் எல்லாம் திறந்துக்கும். ஆனால் அது எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல. சும்மா ஒரு அழுக்கு டவல் எடுத்து இப்படி ஃபேஸை தொடச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இம்மீடியட்டாக பிம்பிள்ஸ் வரும். ஸோ சிம்பிளாக பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன். அதை தண்ணியில் போட்டு குழச்சிட்டு எங்கே பிளாக்ஹெட்ஸ் இருக்கோ அங்கே ஒரு போட்டுட்டு 10 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கனாலே அது சாஃப்டாக வந்துடும். செகண்டு, சின்னமன் பவுடர் பட்டை, அந்த பட்டையில் ஒரு அந்த பட்டை பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் வந்து லைம் ஜூஸ், இதையும் மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிளாக்ஹெட்ஸ் ஒயிட்ஹெட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கனால ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்னில் இருக்கிற பிளாக்ஹெட்ஸ் ஒயிட்ஹெட்ஸ் வந்துடும். லைம் ஜூஸ் இருக்குது இல்லையா, அந்த லைம் ஜூஸில் 1 ஸ்பூன் எடுத்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் ஹனி, மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு டேமேஜ் ஆன மாதிரி தோன்றுதோ, நிறைய பிளாக்ஹெட்ஸு ஒயிட்ஹெட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், அங்கே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஏன் உங்களுக்கு நான் இவ்வளோ டிப்ஸு கொடுக்குறேன்னா, ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அதை தவிர்த்து கரும்பு ஜூஸ், சுகர்கேன் ஜூஸ் நிறைய கிடைக்கிறது உங்களுக்கு, ஆனால் அதில் பிளெயினாக இருக்கணும், அதில் இஞ்சி எலுமிச்சம்பழம் அதெல்லாம் போடக்கூடாது. பிளெயின் சுகர்கேன் ஜூஸும் ரைஸ் பவுடர் அரிசி மாவு அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஈவன் யூ கேன் 1/2 டீஸ்பூன் வந்து ஆரஞ்சு ஜூஸ் இருந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஃபேஸில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின் வந்து அந்த பிளாக்ஹெட்ஸ் ஒயிட்ஹெட்ஸ் சாஃப்ட்னஸ் போயிடும். ஓகே, ஒவ்வொரு தடையும் நீங்கள் வாஷ் பண்ணும்போது யூ ஹாவ் டு புட் அ டோனர். டோனர்னால் ரோஸ் வாட்டர், நல்ல ரோஸ் வாட்டர் நல்ல இடத்துல கிடைக்கிறது, ரோஸ் வாட்டர் எடுத்து டேப் பண்ணி ஃபேஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்குது, என்ன அப்படின்னா மார்னிங் நீங்கள் பல் வந்து ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக 2 கிளாஸஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கணும். ஸோ ஃபேஸ் வந்து சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ அதில் வாஷ் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் சேஞ்ச் யுவர் சோப் ஃபேஸ் வாஷ் எதுவுமே, ஏன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ஒத்துக்கிறது இன்னொரு ஸ்கின்னுக்கு ஒத்துக்காது, இன்னொரு ஸ்கின் வந்து அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் சோப் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் என்ன சோப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நைட்டில் எவ்வளோ நேரம் ஆனாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும், ஏன்னா ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணும். ஓகே, அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு மாசு மறு இல்லைன்னு சொல்கிறோம் தெரியுமா, ஒரு க்ளீனாக கிளியராக இருக்கிற ஸ்கின் எப்படி வரும்னா, நைட்டில் எத்தனை நேரம் ஆனாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள், உங்களுடைய லெக்ஸ் வந்து வாஷ் பண்ணுங்கள், ஏன்னா நல்ல தூக்கம் வரும், பிளட் சர்க்குலேஷனுக்கு யூ ஹாவ் டு ப்ரஷ் யுவர் டீத், ஏன்னா எல்லா நர்வ்ஸில் கனெக்டட் ஆகிருக்கு. இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் டெய்லி நைட்டு ஒரு வாழைப்பழம், ஒரு பனானா, அந்த பனானா யூ ஓன்ட் புட் ஆன் வெயிட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டே அந்த கான்ஸ்டிபேஷன் இல்லாத இருக்கும். ஸோ அதனால் என்னாகும், இன்னும் ஸ்கின் கிளியர் ஆகி பளபளன்னு இருக்கும். ஹோப் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணி பாருங்கள். சிடிஎம் தட் இஸ் கிளென்சர் டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் அண்ட் நைட் க்ரீம், எக்ஸ்ஃபாலியேஷன் வந்து ஃபேஸ் வாஷ், அதே மாதிரி சா வந்து அக்வா கிளென்சர். ஸோ இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் லைக் பண்ணணும், எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பண்ணணும், அப்போ தான் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன்.